நண்பர்கள் எனக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய நிலவரத்தில் அதை பற்றி நான் கதைச்ச விஷயங்களுக்கு பல்வேறு பேர் கேள்வியில் போட்டிருந்தீங்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியலை. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை தொகுத்து நீங்கள் கேட்குற கேள்விகளை தொகுத்து இதில் ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் முக்கியமானது, ஏன் கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய கட்சியிலேருந்து ஒரு பிரதமரை நியமிக்கல என்று நான் கடந்த காணொலியில் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். நான் அதாவது அவர்கள் தங்களுடைய சொந்த கட்சியிலேருந்து ஒரு பிரதமரை நியமிக்க சொல்லி கேட்கணும் கட்சியில் இருக்க தலைவர்கள். அப்போ ஏன் சொந்த கட்சியிலிருந்தால் தலைவரை நியமிக்கணும்? ஏன் தன்னுடைய கட்சிக்கு எதிரியாக எப்போதுமே செயற்பட்ட எதிர்த்தரப்பில் செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்காக நியமிச்சிருக்க வேணும்? தான் பதவி விலகிற பட்சத்தில், அதாவது ஜனாதிபதி பதவி விலகிற பட்சத்தில், தனக்கு விரும்பின ஒரு ஆள பிரதமராக நியமித்து போட்டு பதவி விலகினால் அவரே ஜனாதிபதி ஆகிட முடியுமில்ல. அப்போ ஏன் அதை செய்ய இல்லை என்ற கேள்வி, அதைத்தான் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்போ ஏன் அதை செய்ய இல்லை? இங்கே தான் அரசியல் சாணக்கியத்தினுடைய மிக நுட்பமான உள்ளார்ந்த சிக்கல்களை நாங்கள் வேறு பரிமாணங்களில் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அரசியல்ன்றது வெறும் தட்டையானதில்லை, அது மிக நுணுக்கமானது. அது சர்வதேச அரசியல் பரப்போடையும் சர்வதேச பொருளாதார நிலைமைகளோடையும் இணைச்சு பார்க்கப்பட வேண்டியது, உள்நாட்டு நிலைமைகளோடு இணைச்சு பார்க்க வேண்டியது மட்டுமில்லை, ஒரு உள்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய அதிகார புள்ளிகள் பவர் பாயிண்ட்ஸ், அந்த புள்ளிகளுக்குடையிலான உறவும் முரணும் என்னன்றதை ஆராயாமல் ஒரு நாட்டினுடைய அரசியலை தீர்மானிச்சிட முடியாது, அல்லது அது பற்றி யாரும் ஒரு முடிவை சொல்லிட முடியாது. எனவே இதுக்கு பல்வேறு காரணிகள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு அரசியலை ஆராய்கின்ற போது அந்த அரசியலை ஆராயிறதுக்கு இந்த விடயத்தில் சர்வதேச காரணிகள் முக்கிய பங்கு வகிக்குதா, பிராந்திய காரணிகள் முக்கிய பங்கு வகிக்குதா, இல்லை பொருளாதார காரணி முக்கிய பங்கு வகிக்குதா, உள்நாட்டு நிலைமைகள் அதனுடைய முக்கிய பங்கு வகிக்குதா, இல்லது உள்நாட்டினுடைய சமூக சக்திகள் அதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதான்றதை முதல்ல இட போட்டு தான் இந்த ஆய்வுகளுக்கான அடிப்படையை வகுத்து கொள்கிறோம். அப்போ இதில் நான் சொல்ல வந்தது, அதாவது ஏன் கோட்டபாயா தன்னுடைய கட்சியினுடைய பிரதமரை ஆக்கி தன்னுடைய கட்சிகளே அந்த அதிகாரத்தை, ஜனாதிபதி அதிகாரத்தை வச்சிருக்கே இல்லை, வச்சிருக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு இந்த பவர் பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு செய்யப்பட்ட ஆய்வு தான் முக்கியம். ஸோ இதில் அதுக்கான காரணத்தை வந்து சொல்கிறேன். என்ன காரணம் முக்கியமானது? ஒரு தலைவன் தன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறதா அல்லது தன்னுடைய கட்சியை இழக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருமாக இருந்தால் அவன் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும்? கட்சி என்றது ஒரு சொத்து, ப்ராப்பர்ட்டி போல. அதிகாரம்ன்றது அந்த கட்சி இருக்கிறதுனால, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஏற்படுத்தப்படுற, அல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பிடிக்கப்படுற ஒரு விஷயம். எனவே அதிகாரத்தை இழந்தாலும் ப்ராப்பர்ட்டி கையில் இருக்க வேணும். ஆனால் ப்ராப்பர்ட்டியை இழந்தால், சொத்துகள் கட்சியை இழந்தால் அந்த அதிகாரத்தை பிடிக்க முடியாது. இந்த கேள்வியிலிருந்து தான் இதுக்கான பதிலை வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற கோட்டபாய ராஜபக்ஷ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ வம்சம் இப்போ உள்ள இருக்கிற நிலைமைக்கு தன்னுடைய கட்சியிலிருந்து ஒருவரை பிரதம மந்திரியாக நியமித்தால் அவர் ஜனாதிபதியாவார், அவர் ஜனாதிபதியாக உடனே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அல்லது சர்வ வல்லமை கொண்ட அந்த ஜனாதிபதி பதவி கையில் இருக்கிறதுனால அந்த கட்சியினுடைய அதிகாரமும் அவற்ற கையுக்கு போய் சேரும். கட்சியினுடைய தொண்டர்கள் அவற்ற கையுக்கு போய் சேர்வார்கள். கட்சியினுடைய இரண்டாம் நில தலைவர்கள் அவருடைய கையில் போய் சேருவினம். அப்போ புதிதாக ஒருவரை அரங்குக்கு கொண்டு வந்தால் தன்னுடைய கட்சியாளன்னு சொன்னாலும் தன்னுடைய கட்சியினுடைய அதிகாரத்தை வந்து அவருக்கு அளிக்கிறதாக மாறிவிடும். எனவே ஆட்சி அதிகாரத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுக்க நேர்ந்தால் அந்த ஆட்சி அதிகாரம் சம நேரத்தில் அது கட்சியினுடைய அதிகாரத்தை கொடுப்பதாக போய் முடிந்துவிடும். எனவே அவர்களது செய்யாயினும் அவர் பவரை இழந்தாச்சும் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற விரும்புவார். இதுதான் அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம். அப்படி தீர்மானம் எடுத்தால் அவர்கள் ஒரு நீண்டகால அரசியலில் நின்று பிடிக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கணும் என்று அர்த்தம். ஒருவேளை அப்படி தீர்மானம் எடுக்க இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ஒன்று முட்டாள்களாக இருக்கணும், அல்லது தாங்கள் எதிர்காலத்தில் அரசியலில் நிற்க மாட்டோம் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கணும்.
எனவே அவர்கள் தாங்கள் முட்டாள்கள் இல்லை என்று நிரூபிக்கிறதாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பம் அப்படி ஒரு தீர்மானம் தன் கட்சிக்கிலிருந்தே ஒருவரை பிரதமராக போடாது. மாறாக ரணிலை போட்டால் இந்த பிரச்சனை வேறு பக்க சிக்கலாக மாறும். ரணிலை எதிர்க்கிறதுக்கு தன்ட கட்சியிலேருந்து ரணிலை எதிர்க்க தேவையில்லை. ரணிலை எதிர்க்கிறதுக்கு ரணிலுடைய சொந்த கட்சி ஆக்களை இருக்கணும். அதாவது யுஎன்பியிலிருந்து உடைஞ்சு சஜித் பக்கமாக போய் சஜித்தினுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சியை ரணிலை எதிர்த்து கொள்ளும். அதுபோல ஜேவிபி அவரை எதிர்த்து கொள்ளும். அதுபோல தன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒரு குழு, அதாவது அந்த குழுக்கள் உடை ரணிலுக்கு ஆதரவாகவும் இல்லாமல் அப்போ எல்லா குழுக்களுமே ஆதரிச்சிடாது. அப்போ அதுலேயும் ஒரு குழு ரணிலை எதிர்த்து கொள்ளும். அப்போ ரணிலை எதிர்க்கிறதுக்கான பொறுப்பை தான் எடுத்து கொள்ளாமல் தன்னுடைய எதிர்த்தரப்பட்டே கையை விட்டுடலாம். இந்த நீங்களே ரணிலை எதிர்த்து கொள்ளுங்க. அப்போ தனக்கு விரும்பாத ஒருவரை கொண்டு வந்து தன்னுடைய எதிராளிகளை வச்சு அவரை வீழ்த்துறதுக்கான ஒரு வியூகத்தை ராஜபக்ஷ அமைப்பார். அப்படி அமைக்கிறதா இருந்தால் ரணில்கிட்ட தான் பதவியை கொடுப்பார். ரணில் தான் பிரதம மந்திரியாக இருக்க அனுமதிப்பினம் தன் கட்சியிலிருந்து ஒருவரை பிரதிநிதியாக அவர் போடாயினம். இது சொந்த கட்சி தலைவர்களையே தோற்கடிப்பது போல, சொந்த கட்சியையே தோற்கடிப்பது போல, சொந்த கட்சி தலைவர்களையும் சொந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் சொந்த கட்சியையும் தோற்கடிப்பதன் மூலம் ராஜபக்ஷ தன்னுடைய வெற்றியை வச்சுக்கொள்றது, தன்னுடைய வெற்றி வாய்ப்பை வச்சுக்கொள்றது. அந்த வாய்ப்பை வச்சுக்கொள்றது தான் அரசியலுடைய ராஜதந்திரம். ராஜதந்திரம்ன்றது வாய்ப்பு வழிகளை கையாள்வதும் வாய்ப்பு வழிகளை உருவாக்குவதும் வாய்ப்பு வழிகளை வச்சுக்கொள்றதும் காப்பாற்றிக்கொள்வதும். எனவே அவர் தன்னுடைய பரம்பரையாக கட்டி வளர்க்கப்பட்ட அந்த தந்திரம் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் ரணிலத்தான் இந்த பிரச்சனையில் முன்னுக்கு நிறுத்துவார். தன்னுடைய சொந்த கட்சியை அவர் தோற்கடிப்பார். தன்னுடைய சொந்த கூட்டாளிகளை பங்காளிகளை அவர் தோற்கடிப்பார். தோற்கடிப்பதன் மூலம் தன்னுடைய எதிர்கால வெற்றியை அதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொள்வார். இதுதான் நடக்கக்கூடியது. ஆனால் இது உருவாக்கப் போகின்ற விளைவுகள் என்னன்றது முக்கியமானது. அந்த விளைவுகள் உருவாக்கப் போகிற அரசியல் மாற்றங்கள் என்னன்றது முக்கியமானது. இது மிக சுலபமாக சுமூகமாக நடந்துவிடக்கூடியதில்லை. அப்படி நடந்தால் அதை அவர் அணில கொண்டு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து சுமூகமாக இருக்காது. அதே நேரம் ரணிலை கொன்றக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்படுற முயற்சிகளும் வந்து வெற்றியளிக்கலாம். அதாவது சபாநாயகரை சொன்னது போல சபாநாயகரை ஜனாதிபதி ஆக்குற முயற்சிகளும் வெற்றியளிக்கலாம். ஆனால் இவை எல்லாமே பல்வேறு நூல்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த நூல்கள் பல்வேறு தரப்புகளுடைய கையில் இருக்குது. அந்த கைகள் எல்லாம் ஒவ்வொரு திசையில் இலங்கை அரசியல் இழுக்குது. இழுக்கின்ற போது இந்த பொம்மைகள் வந்து எந்த திசையில் இழுவுண்டு ஆடுவார்கள் என்று சொல்கிறது மிக கஷ்டம். இலங்கை இப்போதும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி என்று சொல்கிற அரசியல் நிலத்தன்மைக்கு உடனடிக்கு வந்துடாது. ஸோ நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான காரணத்தை இதில் வந்து சொல்லியிருக்கிறேன். நல்லது, நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்கள் பற்றி பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் என்பதற்கான விடயங்களையும் ஆராயலாம். அது தொடர்பாக எவ்வளவு தீவிரமாக இயங்க முடியுமோ இயங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். மாற்றத்தை நீங்களும் உருவாக்கலாம். இது சாமானியர்களால் உருவாக்கப்படுற மாற்றமாக இருக்க வேண்டும். நன்றி.